அனைவருக்கும் வணக்கம். திரு கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து 900 கோடி ரூபாய்க்கு வந்து புதிய பார்லிமெண்ட் கட்டடம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான், இந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்தால் வருஷம் 1000 கோடி ரூபாய் மீதி ஆகுது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல. இது அவர் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஸ்டேட்லேருந்து எம்பிஸ் எல்லாமே வந்து இப்போ ஹோட்டலில் வெளியில் அங்கே மாதிரி தான் தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹோட்டல் செலவு, சாப்பாடு செலவு, சில பேர் வந்து ஃபேமிலியோடையே வந்து அங்கே தங்குறாங்க. இதுக்கெல்லாம் ஆகிற செலவு எல்லாமே வந்து இவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே தங்குறதுனால ஏகப்பட்ட செலவுகள் வந்து கம்மியாகுது. ஸோ அதுக்கு தான் இந்த பார்லிமெண்ட்டோட அமைப்பு இது கட்டுறதுக்கு காரணமே வந்து என்னென்னா செலவுகளை கம்மிப்படுத்துறது தான். இது வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த சின்ன விஷயம் தெரியும், ஆனால் இது கூட தெரியாமல் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு ஒரு குப்பை நிகழ்ச்சியில், நிகழ்ச்சியே குப்பை தான். அதில் வந்து இவர் வந்து என்னென்னா, நான் வந்து மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறப்போ இது தேவையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நானே கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சோறு இல்லாமல் பட்டினியாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிற விதத்துக்கே நாங்கள் வருவோம். அப்போ இந்த பிக்பாஸ் தேவையா பாஸ்?